श्रीमन्नूतन रंगनाथत्राडब्दात्म विद्यालयम् श्रीमन्नूतन लक्ष्मणहरित्रात् संप्राप्त तुर्याश्रमम् श्रीवासेन्द्र कटाक्ष संतत सुधा लक्ष्यात्म योगांक्षितम् श्रीमन्नूतन वागदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीश योगींद्र हयास्य पदसेविनम् ब्रह्मतंत्र स्वतंत्र हर्यं भजाम स्वात्मसंपदम् यस्य वाग्वृद्धि पर्यन्तायति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्रारण बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। கற்பா ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றன்றையே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் ஆன்முகனார் பெற்ற நாட்டுலே சபாயை நமக. எம்பெருமானுடைய திரு அவதார தினமாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை பற்றி உபன்யசிப்பதற்கு மீண்டும் ஒரு பாக்கியமானது கிடைச்சிருக்கு. பல தடவை பல சந்தர்ப்பங்களில் எம்பெருமானுடைய பெருமைகளை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். நிறைய எம்பெருமான் விஷயமாக அனுபவித்தது தான் இதெல்லாம். இந்த முறை நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புன்னு பார்த்தால் கருணை கடல் சீதை கேள்வன் அப்படின்றது. சீதாபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் கருணாமூர்த்தி அப்படின்ற விஷயமானது சொல்லப்படுகிறது. இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம், பொதுவாக சக்கரவர்த்தி திருமகன் கருணாமூர்த்தி அப்படின்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இப்போ நாம் இந்த உபன்யாசத்தில் ஒரு வித்தியாசம் பார்க்க போகிறோம். கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்றதில் இரண்டு விதம். சீதாபதியாக இருக்கக்கூடியவனுடைய கருணை எப்படிப்பட்டது, அதற்கு முன்பு இருந்த கருணை எப்படிப்பட்டது அப்படின்றது தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ பாலகாண்டத்தில் எம்பெருமானுடைய கருணை, பாலகாண்டத்திற்கு பிறகு எம்பெருமானுடைய கருணை அப்படின்னு ஏற்படுறது. எம்பெருமானுடைய கருணையே முழுவதுமாக நாம் அனுபவிக்கப் போகிறோம் அப்படின்னு இருந்தாலும், பாலகாண்டத்தில் எம்பெருமானுடைய கருணை எப்படிப்பட்டது, பாலகாண்டத்திற்கு பிறகு எம்பெருமானுடைய கருணை எப்படிப்பட்டது, ஏன்னா இதனுடைய இந்த உபன்யாசத்தினுடைய நோக்கமே என்னன்னா சீதை கேழ்வனாக இருக்கக்கூடியவனுடைய கருணை எப்படிப்பட்டதாக இருந்தது. அப்படி மனைவியை அபகரித்து சென்றாலும் அவன் மீதும் கருணை காட்டிய ஒரு பரிவானது சீதை கேழ்வனுக்கு தான் இருக்கு. பாலகாண்டத்தில் இருந்த ராமனுக்கு இருந்துதா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா மனைவியை அபகரித்தவனிடத்திலையும் எரிவார் அவன ஸ்வயம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவன் வெளியிடுகிறான் அப்படின்னா அந்த பெருமை யாரால் ஏற்பட்டது அப்படின்றத நாம் பார்க்கணும். முக்கியமாக லோகத்தில் பார்த்தால் அப்படி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட சர்வேஸ்வரன் ஒரு திரேதாயுகத்தில் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்த காலத்தில் இருந்த ஒரு கருணை, அதே சக்கரவர்த்தி திருமகன் மிதிலைக்கு சென்று பிராட்டி சீதாதேவியை விவாகம் செய்து கொண்ட பிறகு இருக்கக்கூடிய கருணை அப்படின்னு நம்மளால் வித்தியாசம் பார்க்க முடியும். நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் அப்படின்னு சுவாமி தேசிகனே ஸ்பஷ்டமாக அபயப்பிரதான சார் ஆரம்பத்திலே சொல்கிறார். எல்லாருக்குமே சரணாகதியை கொடுப்பதற்காகத்தான் சக்கரவர்த்தி திருமகன் அவதாரமே ஏற்பட்டது. இல்லைன்னா இந்த அவதாரமே இல்லை இல்லையா. விதித சகி தர்மஜா சரணாகத வத்சலா அப்படின்னு தான் பிராட்டியே
ராவணனிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. அவளே சுந்தரகாண்டத்தில் சொல்லும்பொழுது ராவணனிடத்தில் இந்த வார்த்தையை தான் எடுத்து சொல்கிறார். சரணாகதிக்கு சரணாகதி சரணாகத ரக்ஷணத்துக்காக சரணாகதர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் எம்பெருமான் அவதரித்திருக்கிறான் அப்படின்றதே தெரியறது. ஆனால் அப்படி அவதரித்ததில் கூட நமக்கு ஒரு வித்தியாசமானது காட்டப்படுகிறது பல இடங்களில். தேவர்களுடைய சரணாகதி எப்படிப்பட்டது அவர்கள் அப்படின்னா, தேவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கருணை எம்பெருமானுக்கு, ரிஷிகளிடத்தில் இருக்கக்கூடிய கருணை, விஸ்வாமித்திரரிடத்தில் இருந்த கருணை இல்லையா, அதே மாதிரி மந்திரையின் மீது இருந்த ஒரு கருணை, கைகேயனிடத்தில் ஒரு இருந்த ஒரு கருணை, பரதனிடத்தில் காட்டிய ஒரு கருணை, குகனிடத்தில் காட்டிய ஒரு கருணை, அதே மாதிரி சபரியனிடத்தில் காட்டிய கருணை, சுக்ரீவனிடத்தில் காட்டினது, விபீஷணனிடத்தில் காட்டினது, ராவணனிடத்திலேயே காட்டினது, இப்படி எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். இதில் ஒருபடி மேலே போய் மேகநாதனிடத்தில் காட்டிய கருணைன்னு சாகித்யகாரால் ஒன்று சொல்கிறான். மேகநாதன் சேவிக்கிறான் எம்பெருமான. மேகநாதன்னா இந்திரஜித்து. இந்திரஜித்து சொல்கிறான் காவிய பிரகாசத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறான் ரொம்ப அழகாக சாகித்யகாரன். எப்பவுமே சாகித்ய சாஸ்திரகாராளுக்கு ராமாயணத்தில் ஒரு தனி ஈடுபாடு உண்டு. ஆலங்காரிகால் எப்போவுமே ராமாயணத்தை விடமாட்டான், விதவிதமாக ரிசர்ச் பண்ணுவார் ராமாயணத்தில். அப்படி காவிய பிரகாசத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்கு. அவன் சொல்கிறான், மேகநாதன் சொல்கிறான், ஒரு அளவிட முடியாத ஒரு பிருகத்துவத்தை உடையவன் அப்படின்னு, பெரிய பரபிரம்மமாக இருக்கக்கூடியவன் சக்கரவர்த்தி திருமகன். பரத்துவத்தை எங்கே காணலாம் அப்படின்னா ராமனிடத்தில் காணலாம்ன்றான். அவன் வெறுமை ஆத்மானம் மானுஷம் மன்னியன்னு சொன்னான். அவன் மனிதனாக நான் அவதரிக்கின்றேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் வந்து அப்படி இல்லை, அவன் பெரிய பிரம்மம். அவன் அவன் பிரம்மம் பிருகத்துவத்தை காட்டக்கூடியவன். அவன் எப்படிப்பட்ட ஒரு தண்டகாவனத்தில் பிராட்டியை அபகரித்து கொண்டு சென்று விட்டான் ராவண. ராவணன் அபகரித்து கொண்டு சென்ற பிறகு சாதாரண மனிதர்களைப் போல மனைவியை காணவில்லைன்னு அழறானே, அவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான், எப்படிப்பட்ட பரபிரம்மம், எப்படிப்பட்டவனாக நமக்கு அவதரித்திருக்கிறான் அப்படின்ற இரண்டு நிலைகளையும் காட்டுறான். இப்போ தண்டகாவனத்தில் அவன் பட்ட கஷ்டங்கள், அவன் அழுதான், இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் கூட பிரம்மத்துவத்தை எல்லா இடத்துலையும் காட்டியிருக்கான்றான் இந்திரஜித். ஏன்னா சமுத்திரத்தை வற்ற அடிச்சுடு, சாகரம் சோசைஷ்யாமி அப்படின்னு சமுத்திரத்தை வற்ற அடிக்கிறேன்னு சொல்கிறான் அவனே இல்லையா. பிரளயாக்னி இல்லை மிஞ்சினது ராம கோபம் அப்படின்றது நமக்கு முன்னவே தெரியுது. ஏன்னா அவ்வளவு கோபம் வருது பெருமாளுக்கு இல்லையா. குரோதமும் ஒரு அழகான குணம் அப்படின்னு நிரூபிக்கப்படுறது எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமான் இடத்துல. ஏன்னா கோபம் எப்போ பார்த்தாலும் வந்துட்டே இருந்தால் அது அழகு கிடையாது. என்றைக்கோ ஒரு நாள் வந்தால் கூட அது சக்கரவர்த்தி திருமகனுக்கு அழகாக இருக்குது, அந்த கோபமும் ஒரு அழகு. ஆனால் தான் இது எல்லாத்தையும் இந்த பிரம்மத்துவத்துக்கு சான்றாகத்தான் அவன் காவிய ஒரு ஸ்லோகம் சொன்னதாக காவிய பிரகாசத்தில் எடுத்து சொல்கிறான். க்ஷுத்ரா சந்த்ரா சமேதே விஜகத ஹரயா க்ஷுன்ன க்ஷக்ரேப கும்பா யுஷ்மத்தேகேஷு லஜ்ஜம் தததி பரமமி சாயகா நிஷ்பதந்த சௌமித்ரே திஷ்ட பாத்திரம் துவமசி நகிருஷாம் நன்வகம் மேகநாதாம் கிஞ்சித் ப்ரூபங்கலீலா நியமித ஜலதிம் ராமமன்வேஷயாமி. நீ பரபிரம்மமா ராமனா, நான் ரெண்டு தீமே பார்க்கிறனே, ரமயதீதி ராமஹ இல்லையா, சர்வாவஸ்த சக்ருத் பிரபன்ன ஜனதாம்னர் சுவாமி தேசிகன். அப்போ எல்லாவற்றிற்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அபயத்தை கொடுப்பதற்காக அவதரித்தவன் ராமனாகவும் இருக்கிறான், பரபிரம்மமாகவும் தோற்றமளிக்கிறான். பரபிரம்மத்துவத்துக்கு பரபிரம்மமாக இருக்கக்கூடிய நிலைக்கு குறைவில்லாமல் ராமனாக காட்சி தரான். இப்போ பல ராமனாக அந்த பரபிரம்மே ஆத்மானம் மானுஷம் மன்னியே அப்படின்னு அவதரித்திருப்பது தெரிகிறது. எதுக்காக அவதரித்தான்? நம்மீது இருக்கக்கூடிய பரிவு.
சரணாகதர்களை ரட்சித்தே தீர வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். சரண்யனுடைய சீல பிரகாசம்னு சொன்னார் சுவாமி தேசிகன். சரண்யனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணங்கள் எல்லாம் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய அவதார திசையில நம்மளால பார்க்க முடியும். விபீஷணன் கேட்கிறான், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அப்படின்னு சொன்னான். சர்வலோக சரண்யனாய் இருக்கக்கூடிய ராகவனிடத்திலே சென்று தெரிவியுங்கள் அப்படின்னு சொன்னான் விபீஷணன். அப்ப சர்வலோக சரண்யன் அப்படின்றத அவன் தெரிந்து வைத்திருக்கிறான் அப்படின்றது தெரியணும். அப்ப அப்படி எல்லா விஷயங்களையும் நன்றாக நாம் ஆராய்ந்து பார்த்தால் எம்பெருமானுடைய பரத்துவமானது நமக்கு நன்றாக விளங்குகிறது சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்துல அப்படின்னு நாம் நன்னாவே சொல்லலாம். இப்ப சரண்யனுடைய ரக்ஷகனா இருக்கக்கூடிய அவனால் ரட்சிக்கப்படக்கூடிய வஸ்துக்கள் நாம, ரட்சகனாக இருக்கக்கூடியவன் பெருமாள், அவனுடைய பண்புகளை நாம் ஆராய்ந்து பார்த்தால் எப்படி இருக்குன்னால், அவனிடத்தில் இருக்கிறது பரத்துவம், அவனிடத்தில் இருக்கக்கூடிய குணம் சௌலபியம். இப்போ பரத்துவம் இருந்தால் சௌலபியத்தை நம்ம லோகத்தில் பார்க்க முடியாது. பரத்துவத்தை காட்ட ஆரம்பிச்சிருவா, சுவாமித்துவத்தை காட்டுவா. சில பேர் சுவாமித்துவத்தை காட்டினார்கள், ஆனால் அவர்களிடத்தில் சௌலபியத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது. ஆனால் பரத்துவமும் இருக்கு, சௌலபியமும் இருக்கு, யாருக்கிட்ட அப்படின்னால் இவர்களிடத்துல இருக்கு. சக்கரவர்த்தி திருமகனுடைய பரம்பரையில் வந்தவர்களிடத்துல இருக்கு. ஏன்னா அப்பேற்பட்டவன் தன் அண்ணன் காட்டுக்கு போயிருக்கான்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி போறான். பாதுகையினுடைய பிரபாவத்தை காட்டுறதுக்காகவே கிளம்பி காட்டுக்கு போகிறான். அவன் தான் போயிட்டான், நான் வந்து அரசவையில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. அங்கேயே இருக்கேன்றான், நான் இருக்கேன் அங்கேயே இருக்கேன் அப்படின்றான். அவன் ராமன் வரலன்னா நானும் இந்த அயோத்திக்குள்ளே பிரவேசிக்க மாட்டேன் அப்படின்னே சொல்கிறான். எல்லாருக்குள்ளேயும் பெருமாள் இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி செல்கின்றார் அப்படின்றது வேத வாக்கியத்தின் மூலமாக நமக்கு ஸ்பஷ்டமாக தெரிகிறது. யார் என்ன காரியம் பண்ணாலும் அவர்களுக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து கொண்டிருக்கிறான் பெருமாள் அப்படின்றது நமக்கெல்லாம் தெரியும். நம்மளையெல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடியவன் பெருமாள், நம்மளை நல்ல வழியில் கொண்டு போகிறான் ஒவ்வொருத்தரையும். கர்மவினை பயனாக தவறான வழியில் நாம் பிரவேசித்தாலும் கூட அதிலிருந்து மாற்றி அமைப்பதற்காக பிரயாசப்படுறான் பெருமாள். அங்குஷ்ட மாத்திர பிரமிதா மத்திய ஆத்மனி திஷ்டன்னு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உபனிஷத் வாக்கியம் இருக்கு. அங்குஷ்ட மாத்திர புருஷோ மத்திய ஆத்மனி திஷ்டதி ஈசானோ பூத பவ்யசிய சயேவாத்திய ச உற்சவஹா சௌச்சவா அப்படின்னு சொன்னான். பெருமாள் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் கட்டை விரல் அளவு எழுந்தருளி இருக்கின்றான் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ போனது என்ன, வரப்போறது என்ன, இப்போ இருக்கிறது என்ன, எல்லாவற்றையுமே அடக்கி ஆளக்கூடியவன் பெருமாள் தான். எல்லாத்தையும் இன்னைக்கு நேற்றைக்கு இன்னைக்கு நாளைக்கு எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடியவன் அவன் தான். ஆழ்வாரே சொல்றாரு, கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல்வன் நன் சுடர்முடியன் நான்கு தோழன் குணிசார்கன் உன் சங்கரை வாழ் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே. மத்திய ஆத்மனி திஷ்டனு திஷ்டதி அப்படின்னு சொன்னா இல்லையா வேதம், அந்த வேத வாக்கியத்தை அப்படியே தமிழ் படுத்திட்டார் இவர், அடியேன் உள்ளானே அப்படின்ட்டு. அந்த பகவான் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அவர்களை எல்லோரையும் வழிநடத்தி செல்கின்றான் அப்படின்னு சொன்னார். இப்போ எம்பெருமான் கருணையோடு நம்மை வழிநடத்தி செல்கின்றான் அப்படின்னு சொல்லணும். இந்த சகுந்தலையில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, சாகுந்தலத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, பிரிவா வியாக்கியானத்தில் எடுக்கிறா. ஏகாகமஸ்மீதி ச மன்யசே த்வம் ந ஹிருச்சயம் வேத்ஸி முனிம் புராணம் யோ வேதிதா கர்மண பாபகஸ்ய தஸ்யாந்திகே த்வம் விரஜினம் கரோஷி. ஏ துஷ்யந்தா, நீ என்னை தனிமையில் ஏமாத்திட்டேன்னு நீ நினைக்கிற, தனிமையா நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருந்தோம் அதனால் நீ வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டு என்னை நீ ஏமாத்திட்ட,
என்னை ஏமாத்திடலான்னு நீ நினைக்கிற, ஆனா அப்படி இல்லை. பெருமாள் இருக்கான் இல்லையா, உனக்குள்ள அந்தரியாமையா இருக்கக்கூடிய பெருமாள், எனக்குள்ள அந்தரியாமையா இருக்கக்கூடிய பெருமாள் சாட்சி இருக்க. நீ பண்ண பாபத்துக்கு எனக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாள் சாட்சி. அதனால எனக்கு நீ துரோகம் பண்ணல, ஏ துஷ்யந்தா நீ அவனுக்கு துரோகம் பண்ணியிருக்க அப்படின்னு சகுந்தலை இங்க துஷ்யந்தனை பார்த்து சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. அப்படி நாம் தவறு செய்து விட்டதாக யாரும் நம்ம பார்க்கல, நாம் தப்பு பண்ணலாம், யாராவது பார்த்தா தான் நம்ம அதை பற்றி பயப்படணும், யாருந்தான் பார்க்கலையே நாம் நினைக்கலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாள் அனைத்தையும் கவனித்து கொண்டு இருக்கின்றார். ஒன்று என்னுடைய கர்மா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எம்பெருமானை நாம் அனுதினமும் சேவித்து கொண்டிருந்தால், எம்பெருமான் திருவடி வாரத்திலே நம்முடைய பரங்களை எல்லாம் சமர்ப்பித்தால், அதற்கான பிராயசித்தங்களை நாம் செய்து கொண்டால், பெருமாள் நம்மை ரட்சிப்பார். ஏன்னா அவன் கருணாமூர்த்தி, அந்த காருண்யம் வேணும். காருண்யத்துக்கு லட்சணம் சொல்லும்போது எப்படி சொன்னார், பரதுக்க அசகிஷ்ணுதா அப்படின்னே சொன்னார். காருண்யத்தை விளக்கி சொல்லும் பொழுது பாஷகர் கத்தியத்தில் சொன்னக்கூடிய காருண்யம் நாம் இதை பார்த்தோம். இப்போ சமீபத்தில் எம்பெருமானார் திருநக்ஷத்திரத்தில் இதை நம்ம பார்த்தோம் இல்லையா. சுவார்த்த அனபேட்ச பரதுக்க அசகிஷ்ணுதா காருண்யம் அப்படின்னு லக்ஷணம் சுவாமி தேசிகனால் சொல்லப்பட்டது. காருண்யத்துக்கு சுவார்த்த அனபேக்ஷா இல்லையா, தமிழில் கருணை அப்படின்றதுக்கு நீர்மை அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப அழகான வார்த்தை நீர்மை அப்படின்றது. இப்போ சுவார்த்த அனபேக்ஷ பரதுக்க அசகிஷ்ணுதா, தன்னுடைய பிரயோஜனம் எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுடைய கஷ்டங்களை பார்த்து சகித்து கொள்ளா தன்மை, அது பெருமாள் இடத்துல இருக்கு. யார் யாருக்கு எப்படி எப்படி சகித்துன்னா பாருங்க, சகித்து கொள்ளாமல் இருந்தா. எல்லாரும் பெருமாள் இடத்துல பிரார்த்தித்தது என்ன, எம்பெருமான் திருவடி வாரங்களை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் பிரார்த்திச்சான். இப்போ நாம் அதை பிரார்த்திப்போமா, ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷப அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பிரார்த்திக்கிறோம் பெருமாள் இடத்துல. இப்போ பரமைகாந்திகள் எதை பிரார்த்திக்கிறா, பரம மோட்சத்தை பிரார்த்திக்கிறா பரமைகாந்திகள். ஆனால் பரமைகாந்திகளாக அல்லாதவர்கள் சதுர்வித புருஷார்த்தங்களில் முக்கியமான புருஷார்த்தமாக இருக்கக்கூடியதை விட்டுவிட்டு மற்றதை பிரார்த்திக்கிறார்கள் பரமைகாந்திகள் அல்லாதவர்கள். ஆனால் பரமைகாந்திகளாக இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானிடத்திலே மோட்சத்தை மட்டுமே பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இல்லை பரமைகாந்திகளாக பிரார்த்தித்தது பரமைகாந்திகள் அப்படின்னு பார்த்தால் ராமாயணத்திலே இதுக்கு வித்தியாசங்களை நாம் பார்க்கலாம். இப்போ சில பேர் ராமாயணத்தில் எம்பெருமானை ஆசிரியித்தவர்களில் பார்த்தால் நிஷ்பிரயோஜனமாக எம்பெருமான் திருவடிவாரத்தை பற்றி கொண்டவர்கள் அப்படின்னு சில பேர் இருக்கா. சில பேர் என்ன பண்ணுறா, தன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எம்பெருமான் திருவடி வாரத்தை பற்றி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தேவர்கள் சரணாகதி செய்து கொண்டார்கள், லோகத்தில் அவளால் இருக்க முடியல, ராவணாதிகளுடைய தொந்தரவு தாங்க முடியல, அதனால் தேவர்கள் எம்பெருமானிடத்தில் சரணாகதி செய்து கொண்டார்கள். அப்போ தேவர்கள் செய்து கொண்ட சரணாகதியினுடைய பலன் என்னன்னு பார்த்தால் ராவணனை வதம் செய்வது அப்படின்றது ஏற்பட்டது. ராவணனை வதம் செய்கிறதுனால தேவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. சுக்ரீவனுக்கு வாலியை வதம் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் இருந்தது, அவன் அவரிடத்தில் அப்படி தான் பிரார்த்திச்சுக்கிறான் சரணாகதியை. மகாவிஸ்வாசம் ஏற்பட்டது மகாவிஸ்வாசம் ஏற்படலை அதெல்லாம் ரெண்டாம் பட்சம், நாம் அதுக்குள்ளே போகலை. இப்போ அவன் வேறு ஒரு தேவைக்காக எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்து கொண்டான். இப்போ விபீஷணன் சரணாகதி பண்ணிட்டான், அவன் இலங்கைக்கு தன்னை ராஜாவாக ஆக்க வேண்டும் அப்படின்றதுக்காக சரணாகதி பண்ணிக்கல, அது எம்பெருமான் அவனுக்கு கொடுத்த பரிசு அது இல்லையா. ஆனால் அவன் அதை நினைத்து கொண்டு வந்து சரணாகதி பண்ணிக்கல. நன்னா ஒன்று பார்க்கணும், ராவணனிடத்திலிருந்து ஓடி உட்பபாத கதாபாணிகி சதுர்பி சகராட்சசைகின்னு ஓடி வந்தவன் கண்டிப்பாக ராமன் தான் இந்த யுத்தத்தில் ஜெயிப்பான், ராவணாதிகளை கொன்று விடுவான், ராவன் ராமனோடு சேர்ந்து இருந்தால் நாம் நமக்கு இலங்கையை அரசாளக்கூடிய ஒரு பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் எண்ணி வரலாம். ஏன்னா விஷ்ணு பக்தியும் பௌரீரே அப்படின்னு சொன்னா இல்லையா,
அவன் வந்து எப்பவும் விஷ்ணு பக்தியை தவிர அவன் வேற எதுவும் கேட்கவே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஷ்ணு பக்தி மட்டும்தான். அவன் வேறு எதையும் எதிர்பார்த்ததாக மற்ற இடங்களில் புராணங்களில் சொல்லப்படுறது வேறு எதையும் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கேயும் அவன் சர்வதா வந்து விஷ்ணு பக்தியை மட்டும்தான் அவன் பிரார்த்திச்சிருக்கான். அப்படி விஷ்ணு பக்தியை பிரார்த்தித்தவன் வேற எதுவும் விரும்புவான், எம்பெருமான் திருவடியை ஆசிரியத்தை தான் விரும்புவான். அதனால்தான் நிவேதயத்தை மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு சொன்னான். விபீஷணனுடைய சரணாகதி ஒரு விதமான சரணாகதி. அவனிடத்தில் எம்பெருமான் காட்டிய காருண்யம், பரத்துவம் இருந்தது, சௌலபியமும் இருந்தது. அந்த காருண்யத்தில் அந்த ரக்ஷணத்தில் பரத்துவமும் காட்டப்பட்டது, சௌலபியமும் காட்டப்பட்டது. விபீஷணிடத்தில் பரத்துவம் காட்டப்பட்டது, முதல்ல சௌலபியம் காட்டப்படலை, பரத்துவம் தான் காட்டப்பட்டது. குகரிடத்தில் சௌலபியம் காட்டப்பட்டது, பரத்துவம் காட்டப்படலை இல்லையா. சபரியின் இடத்துல பரத்துவம் காட்டப்படலை, சௌலபியம் தான் காட்டப்பட்டது. நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி சபரி குசேலா குப்ஜாசா விரஜ யுவதயோ மல்யகிருதி அமீஷாம் நிம்னத்வம் விரஜகிரி பதே உன்னதிமிதி பிரபூதை ஸ்ரோதோபி பிரசபம் அனுகம்பே சமயசி. ரொம்ப அழகான ஸ்லோகம், தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் சாதித்த ஸ்லோகம். சரணாகதியினுடைய சாரத்தை எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் விஷயமாக அப்படியே வெளியிடுறார். இதில் மிக உயர்ந்தவன் தாழ்ந்தவனோட பழகணும், அந்த குணம் இருக்கணும். யாரோட கூடலாம் ராமன் பழகியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இருந்தே பார்த்தால், எம்பெருமான் பழகினவர்களை பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதில் ஒரு விஷயம் சொல்லுவா, எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் பழகினதற்கும் யாதவ குலத்திலகனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் பழகினதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கிருஷ்ணன் தான் ஏற்றம் மிக்கவன், சௌலபிய பரிபூர்ணன் அப்படின்னு பார்த்தால் ராகவனை காட்டிலும் கிருஷ்ணனுக்கு சௌலபியம் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லுவான். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தால் சௌலபியத்திற்கு பேர் போனவன் அப்படின்னு சொல்லும்பொழுது பராக்கிரமத்தை காட்டாமல், கிருஷ்ணன் பல இடங்களில் தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டியே சௌலபியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறான். பராக்கிரமத்தை காட்டாமல் சௌலபியத்தை பல இடங்களில் காட்டியவர் ராகவன் தான். நாம் அதை பார்க்க முடியும். இல்லைன்னா எதிவா ராவண சுயம் அப்படின்னு சொல்ல முடியாது. விபீஷணன் வந்தானோ இல்லையோ, விபீஷணனை கூட்டு உள்ள வச்சுக்கோங்கோ, அவங்கிட்ட சூக்மமான விஷயங்கள்லாம் கேட்டு அவன் அண்ணாவை நம்ம காலி பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர். ஆனால் அப்படி சொல்லலையே, எதிவா ராவண சுயம் தானே சொன்னார். அது எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான விஷயம் அது. அப்போ ராவணனுக்கே தன்னுடைய கருணையை பரிபூர்ணமாக காட்டுவதற்கு தயாராக இருந்தார். ஏன்னா அபயம் சர்வபூதேபியா அப்படின்னு சொன்னவராச்ச, அபயம் சர்வபூதேபியா எல்லா பூதங்களுக்கும் நான் அபயத்தை அளிப்பேன் அப்படின்னு சொன்னவர் ராவணனை மட்டும் விட்டு வைப்பாரான்? ராவணனை தவிர மற்றவர்களுக்கு நான் அபயத்தை அளிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டார் அவர். ஆனால் தான் அண்ணு சராசரங்களை வைகுந்தத்துக்கு ஏற்றி அப்படின்னு ஆழ்வாரும் சொன்னார். இது அப்படிப்பட்ட காருண்யத்தை உடையவன். இன்னொரு இடத்துல சுக்ரீவனை பார்த்து ராமன் கேட்குறார், கிம் காரியம் சீதையா மயா அப்படின்னு கேட்குறார். ஒரு இடத்துல கிம் காரியம் சீதையா மம அப்படின்னு கேட்குறார். சீதையோடு எனக்கு என்ன காரியம் இருக்குது, நீ போயிட்டேன்னா? அப்போது சீதையை காட்டிலும் ஒரு பரிவு சுக்ரீவனிடத்தில் இருக்குது ராமனுக்கு. ஏன்னா இவர் பண்ண காரியம் ஏடாகூடமான காரியம். ராவனுடைய கிரீடத்தை போய் யுத்தகாண்டத்தில் ராவனுடைய கிரீடத்தை போய் அபகரிக்க போயிடுறார். ராவன் கிரீடம் தரித்து கொண்டு மாலை வேளையில் அங்கே டெரஸில் உட்காந்துருக்கான். உட்காந்துருக்கோம் பார்த்து சும்மா இருக்க முடியல இவரால். பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு துரோகம் பண்ணிட்டு சக்கரவர்த்தி திருமகன் இடத்துல அபச்சாரப்பட்டவன் இப்படி ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு உட்காந்துருக்கானே, அவன் தலையில் கிரீடங்கள் பளிச்சிடுறதே, 10 தலை இல்லையா? தாரணி மௌலி 10 நானே கம்பன். அப்படிப்பட்ட அழகா அவன் உட்கார்ந்துருக்கான். அதை பார்த்தவொடனே பெருமாள் அது சுக்ரீவனால் பொறுக்கவே முடியல, போய் கிரீடங்கள் எல்லாத்தையும் தட்டி பறிச்சுன்னு வந்துடுறான். ராம்ப ராவனோட போரிட்டு அவனுடைய மகுடங்கள் எல்லாத்தையும் பங்கப்படுத்திட்டு
ராமனுடைய கோஷ்டி கிளம்பி வந்துடுறார். அழகாக சொல்லுவா உபன்யாசத்தில் திருக்குடந்த ஆண்டவன் சாதிக்கும் பொழுது வாளெல்லாம் சுருட்டின்ற அமைதியாக இருக்கணும்னு ராகவன் சுக்ரீவனை பார்த்து. அப்படி நீயே இப்போ உனக்கு ஏதாவது ஆயிருந்தால் நான் என்ன பண்ணுவேன், கிம் காரியம் சீதையா மம, நீ போன பிறகு சீதையோடு எனக்கு என்ன காரியம் இருக்குது, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஒரு நட்புக்கு ஒரு மரியாதையை கொடுக்கும் அளவிற்கு கூட ராமன் அங்கே தன்னுடைய சௌலபியத்தை காட்டுறான். அதனால தான் தனதால் அடைந்தவர்க்கெல்லாம் அப்படின்னு ஆழ்வாரும் இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொன்னார். அணியனாகும் தனதால் அடைந்தவர்க்கெல்லாம் அப்படின்னு சொன்னார். தனதால் அடைந்தவர்க்கெல்லாம் அணியனாகும்னா தன்னை ஆசிரியித்தவர்கள் அனைவருக்கும் எம்பெருமான் அருகிலே இருக்கக்கூடியவன். அப்படி அருகிலே இருக்கக்கூடியவன் தன்னுடைய காருண்யத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். இப்போ தப்பு பண்ணவாள் தப்பு பண்ணாதவாள் ரெண்டு விதமாக நம்ம பிரித்து பார்க்கலாம். அப்போ தவறு செய்தவர்களிடத்திலே காருண்யத்தை காட்ட வேண்டிய அவசியம் என்ன? தவறு செய்யாதவர்களிடத்தில் எம்பெருமான் காருண்யத்தை காட்டுறான். சௌலபியம் இருக்குது, பரிபூர்ணத்துவம் இருக்குது, பரத்துவம் இருக்குது, சௌலபியம் இருக்குது, சாமியத்துவம் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம், அடுக்கின்றே போகலாம். எல்லா குணமும் சக்கரவர்த்தி திருமகன் இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான குணங்களையும் நம்மால் ஒரு கிரமமாக சொல்ல முடியும். ஆனால் தவறு செய்தவர்களிடத்தில் இதெல்லாம் காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? மந்திரை யார், கைகேயி யார், சூர்பனக யார், ராவணன் எப்பேற்பட்ட அயோக்கியன், அப்படி இருக்கும்போது இவர்களிடத்தில் தன்னுடைய காருண்யத்தை காட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி இருக்கத்தான் செய்கிறது இந்த இடத்துல. அதுக்கு சொல்றா, அதுக்கெல்லாம் வந்து கருணை கடல் சீதை கேள்வன், கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடியவன் சீதை கேள்வனாக இருக்கக்கூடியதுனால தவறு செய்தவர்களிடத்திலையும் காருண்யத்தை காட்டினான். காட்டுக்கு போகலாமா? போகலாம், நான் தயாராக இருக்கேன், நீயும் போ, ஆம்டியாலையும் அழிச்சுட்டு போ அப்படின்னு ஒருத்தி. சம்மந்தமே இல்லாமல் இந்த மந்திரை அவனை கைகை ஏவி விட்டான். அவள் எதற்காக ஏவி விட்டாள் அப்படின்னு கேட்டால் ராமாயணம் பூர்த்தி ஆகணுன்றதுக்காக தான். அடியனுடைய உபன்யாசமே ஒன்று இருக்கு, ராமாயணத்தை இரண்டு பெண்கள் தான் பூர்த்தி செய்து வைத்தார்கள் அப்படின்னு, ராமாயணத்தில் இரண்டு பெண்கள் அப்படின்னு ஒரு உபன்யாசம் இருக்கு. யூடியூப்ல நம்ம ஆச்சாரிய பாதுகால கூட இருக்குது. ஒன்று சூர்பனகை, ஒன்று மந்திரை ஒருத்தி. இந்த இரண்டு பேர் ராமாயணம் ராமாவதாரம் பூர்த்தி ஆகணுன்றதுக்காக ரொம்ப பாடுபட்டிருக்கா, ரொம்ப பாடுபட்டு ராமாவதாரத்தை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். மந்திரை போய் கைகேயின் இடத்துல சொல்லலைன்னா ராவணன் காட்டுக்கு போயிருக்க முடியாது, ராமன் காட்டுக்கு போயிருக்க முடியாது. சூர்பனக போய் ராவணன் இடத்துல சொல்லலைன்னா சீதையை அவன் அபகரித்திருக்க மாட்டான். ஏன்னா முதல்ல அவன் சூர்பனகையினுடைய பேச்சை கேட்கல, அதன் பிறகு சூர்பனையை சொல்லிய வார்த்தைகளை கொண்டு அவன் சீதையின் இடத்துல ஆசை கொண்டவனாக இருக்கான். இப்போ பிராட்டி ராமனோடு கூட இருக்கக்கூடிய இந்த மாதிரி சமயங்களில் ராமனுக்கு கருணை அதிகமாக இருந்தது பார்க்க முடியாது. தவறு இழைத்ததாக இருந்தாலும் கருணை அதிகமாக இருக்கு. அது காகுஸ்தன் ஒரு காரணம், அது காகாசுரன் ஒரு காரணம். காகாசுரன் அபச்சாரப்பட்டாமலே இந்த லோகத்தில், ராமாயண லோகத்தில் சூர்பனகை அபச்சாரப்படலை, மந்திரை அபச்சாரப்படலை, ராவணன் அபச்சாரப்படலை. ராவணன் கூட, அதாவது அவனுடைய ஸ்பர்ஷம் கூட பிராட்டியின் மேலே படலை. அப்படி தான் இருந்திருக்கா, ஏன்னா முடியை பிடிச்சி தூக்கிட்டு போனான்ருக்கு. அதே மாதிரி நிழலை இழுத்தான்னு சொல்கிறார் சமர்த்த ராமதாசர். அந்த குடிசையோடு தூக்கிட்டு போயிட்டான்றார் பல இடங்கள் பல ராமாயணங்களில். ஏன்னா அந்த ஆஞ்சநேயரை அவள் சிம்மிகைன்ற ராட்சசி நிழலை பிடிச்சி இழுக்கிறான் கடலில் போய் கொண்டிருக்கும் பொழுது. அப்போ அந்த லங்கையை சேர்ந்த ராட்சசியே நிழலை பிடிச்சி இழுக்கும் பொழுது கண்டிப்பாக ராவணன் சீதையை நிழலை பிடித்து இழுத்திருப்பான் அப்படின்னு தான் சமர்த்த ராமதாசர் ஆனந்த ராமாயணத்தில் சொல்கிறார் இந்த விஷயத்தை. அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்வதாக கூட இருக்குது. பவபூத்தியும் அதை எடுத்திருக்கான், அந்த மாதிரி தான் அபகரித்திருப்பார்கள் அப்படின்ற விஷயங்களும் வியாக்கியானத்தில் சொல்கிறான்.
ஆனால் நம்ம பார்த்தோன்னா காகாசுரன் பெருமாளிடத்தில் மகாபச்சாரப்பட்டான் பிராட்டியின் விஷயமாக. அவனை கூட ரட்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கருணை இருந்தது அப்படின்னால், அப்போ பெருமாள் சீதை கேழ்வனாக இருக்கும் பொழுது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய காருண்யம் ரொம்ப அழகான ஒரு விஷயமாக நமக்கு போற்றப்படுகிறது. இது எங்கேருந்து வந்தது இல்லையா? ந கஷ்டின் அபராஜ்யத்தின் தாவ், அவகிட்ட இருக்கக்கூடிய ஒரு தர்மம் இல்லையா. பாபார்கானாம் வதார்கானாம் அப்படின்னு சொல்லும்பொழுது காரியம் கருணமாரியேன்னு ந கஷ்டின் அபராஜ்யதி, யாரு தான் லோகத்தில் தப்பு பண்ணல, எல்லாருமே லோகத்தில் தப்பு பண்ணான். தன் திருமேனியை சேதப்படுத்தியவனாக இருந்தாலும் நகஸ்தின் நாபராஜ்யதி, தன்னையே அபகரித்து கொண்டு சென்று தன்னை வாட்டி எடுத்தவனாக இருந்தாலும் நகஸ்தின் நாபராஜ்யதி, தன்னை அனுதினமும் தொந்தரவு செய்த பர்த்தாரம் பஜ ராவணம், ராவணனை கணவனாக ஏற்றுக்கொள்னு அனுதினமும் சொல்லி 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 தன்னை தொந்தரவு செய்த ராட்சசிகளாக இருந்தாலும் நகஸ்தின் அபராஜ்யதி. அப்போ யாராக இருந்தாலும் நகஸ்தின் அபராஜ்யதி அப்படின்னு சொல்லக்கூடியவள், அவளோடு அவளுடைய கணவனாக இருக்கக்கூடியவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு கருணையானது இருக்கும். காகாசுரன் அபச்சாரப்பட்டான், ராவணன் அபச்சாரப்பட்டான், அனைத்து ராட்சசிகளும் அபச்சாரப்பட்டார்கள். அவர்களை எல்லோரையும் மன்னித்தது பிராட்டியினுடைய ஒரு காருண்யம். அந்த காருண்யத்துடைய லேசம்தான் இவன் கருணாமூர்த்தியாக இருக்கான். அப்போ சீதைக்கு காருண்யம் ராமனை காட்டிலும் அதிகமாக, இந்த உபன்யாசத்தினுடைய ஒரு சாரமே சீதையினுடைய காருண்யம் ராமனுடைய காருண்யத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. இது நான் சொல்லலை, பட்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மாதர் மைத்திலின்னு சொல்லும்பொழுது ஒரு ஸ்லோகத்தில் ரகசிய திரைசாரத்தில் சுவாமி தேசிகன் பல இடங்களில் எடுக்கிறார். ஏன்னா பிராட்டியினுடைய கோஷ்டி தான் சிறந்தது ராமனுடைய கோஷ்டியை காட்டிலும். அப்போ கருணை கடல் சீதை கேழ்வன் இந்த மாதிரியான இடங்களில் பரதுக்க அசகிஷ்ணுதா, சுவார்த்த அனபேட்ச பரதுக்க அசகிஷ்ணுதா அப்படின்ற இந்த தர்மமானது, ராமனிடத்தில் காருண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தர்மமானது பெருமாளிடத்தில் நிறைய இருப்பதாக நமக்கு தெரிகிறது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய் யாந்த குரவே நமஹ. தாசன்.